வெல்கம் டு குக் வித் அமுதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். குடைமிளகாய் முட்டை வச்சு ஒரு செம்மையான அட்டகாசமான சைடிஷ் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள் பட் சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இத சாம்பார் சாதத்து கூட, ரச சாதத்து கூட, சப்பாத்தி கூட, ஸ்டஃபிங்கா நீங்க சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இதோட ப்ரிப்பரேஷன் இப்ப எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்முடைய முட்டை குடைமிளகாய் பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் குடைமிளகாய் எடுத்திருக்கேன், இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் நீள நீளமா. ஒரு மூணு முட்டை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு தக்காளி போதும், அதிகமாக வேண்டாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போதும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ நம்ம வடச்சட்டி வச்சுருவோம், தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், போதும். 70% வதங்கினாலே போதும். இந்த டைம்ல தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, பாதி குக் ஆனாலே போதும். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம், வதங்கினது போதும். இப்போ இந்த டைம்ல நம்ம குடமிளகாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். குடமிளகாவை எப்பவுமே நம்ம ஃபுல் குக் பண்ணக்கூடாது, அதோட கிரன்ச்சினஸ் நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம தேவையான பொடி வகைகள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போதும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய குடைமிளகாய் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் குக் ஆகலை, பட் அதை ஆனால் அதோட கிரன்ச்சினஸ் இருக்கு. ஒரு 60% நம்ம குக் பண்ணியிருக்கோம், போதும். இந்த டைம்ல நம்ம முட்டையை உடச்சு ஊற்றிடலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம், கொஞ்சம் அப்படியே வேகட்டும் முட்டை. நம்ம அப்புறமா அப்படியே நம்ம திருப்பி கொள்ளலாம். இது நமக்கு சாம்பார் சாதத்து கூட, சப்பாத்தி கூட, ஸ்டஃபிங் வச்சு உள்ள ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும், செம்ம எம்மையா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்க பொரியல் பண்ண வேண்டாம், ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 90% எக் குக் ஆனத உடனே
நம்ம இறக்கிக்கலாம், போதும். செம்ம டேஸ்டியா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேல கொஞ்சோண்டு மல்லி தூவிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குடை மிளகாய் முட்டை பொரியல் செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இன்னைக்கு இறக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குடை மிளகாய் முட்டை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. செம்ம சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.